தஞ்சை பெரிய கோயிலில் மங்கள இசையுடன் தொடங்கியது 1039வது சதய விழா. 2 நாட்கள் நடைபெறும் விழாவில் கவியரங்கம், பட்டிமன்றம், கலை நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் அனைத்து கல்லூரிகளிலும் மாணவர்களுக்கு உயர்கல்வி தொடர்பான உதவி மையம். அமைச்சர் கோவி செழியன் அறிவிப்பு. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் 2A தேர்வுகளில் மேலும் 213 பணியிடங்கள் சேர்ப்பு. அரசின் அறிவிப்பை தொடர்ந்து காலி பணியிடங்கள் 2540 அதிகரிப்பு. பாம்பன் பகுதியில் சீற்றத்துடன் காணப்படும் கடல், மீனவர்கள் கரைக்கு திரும்ப மீன்வளத்துறை அறிவுறுத்தல். சென்னையில் மழைநீர் தேங்கும் பகுதிகளை கண்டறிந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள். கனமழை அறிவிப்பை தொடர்ந்து மேயர் பிரியா செய்தியாளர்களுக்கு பேட்டி. 24 மணி நேரத்துக்கு மேல எந்தெந்த பகுதிகள்லாம் தண்ணி தேக்கம் இருந்தது அப்படின்னு சொல்லி கண்டறியப்பட்ட பகுதிகள் வந்து இந்த வரக்கூடிய நாட்கள்ல வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகிறது. சில பகுதிகள் மோட்டார் தேவை என்ற வகையில் மோட்டார் அமைக்கப்படுகிறது. யார் புதிய கட்சி தொடங்கினாலும் அவர்கள் விசிகாவுக்கு போட்டியாக முடியாது என திருமாவளவன் விளக்கம். தான் சாதாரண அரசியல்வாதி அல்ல என்பது புரியவே 10 ஆண்டுகளாகும் என்றும் பேச்சு. இவங்களை வந்து ஆசை காட்டினா வெளியே வந்துருவாங்க. திருமாவளவன் சராசரி அரசியல்வாதி இல்லை என்பதை காலம் சொல்லும். அதை புரிந்து கொள்வதற்கே உங்களுக்கு இன்னும் 10 ஆண்டுகள் தேவைப்படும். தோழர்களே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, நான் அடிக்கடி சொல்லுவேன், யார் எந்தாலும் புதிய புதிய கட்சிகளை தொடங்கினாலும் எவ்வளவு பெரிய புகழ் பெற்றவர்களாக இருந்தாலும் அவர்கள் விடுதலை சிறுத்தைகளுக்கு போட்டியாளர்களாக இருக்க முடியாது. ஏனென்றால் நம் களம் முற்றிலும் மேலானது. சென்னையிலிருந்து கோவை சென்ற ஆம்னி பேருந்து சங்ககிரி அருகே விபத்தில் சிக்கி கவிழ்ந்தது. தீப்பிடித்த பேருந்திலிருந்து பயணிகள் உடனே வெளியேறியதால் பெரும் உயிர் சேதம் தவிர்ப்பு. கர்நாடக மாநிலம் கோலாரில் அரசு நிறுவனத்தின் ஒப்பந்த ஊழியர்கள் 4ஆம் நாளாக போராட்டம். நீதிமன்ற ஆணையை மீறி தமிழர்களை நசுக்க முயற்சிப்பதாகவும் தமிழக முதல்வர் தலையிடவும் கோரிக்கை. நாட்டின் மிகப்பெரிய பொதுத்துறை காப்பீட்டு நிறுவனமான எல்ஐசியின் நிகர லாபம் 3.8 விழுக்காடாக குறைந்தது. செப்டம்பர் மாதத்துடன் முடிந்த காலாண்டில் 7,925 கோடி ரூபாய் லாபம் ஈட்டியதாக தகவல். பாகிஸ்தானின் குவேட்டா ரயில் நிலையத்தில் பயங்கர வெடிகுண்டு தாக்குதல், 20 பேர் உயிரிழப்பு, 30க்கும் மேற்பட்டோர் படுகாயம். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் முதலமைச்சர் ஹேமந்த் சோரனின் தனிச் செயலாளர் வீட்டில் மத்திய புலனாய்வுத்துறை அதிகாரிகள் சோதனை. 4 நாட்களில் தேர்தல் நடைபெறவிருக்கும் நிலையில் நடவடிக்கை. செகந்திராபாத்திலிருந்து ஷாலிமார் சென்ற எக்ஸ்பிரஸ் ரயில் தடம் புரண்டது. கொல்கத்தா அருகே நேர்ந்த விபத்தில் பெரிய பாதிப்புகள் இல்லை என தகவல். பத்து ஆண்டுகளாக இந்த தருணத்திற்காகத்தான் காத்திருந்தேன். T20 கிரிக்கெட்டில் தொடர்ச்சியாக 2 சதங்களை அடித்த இந்தியர் என்ற சாதனையை படைத்த நிலையில் சஞ்சு சாம்சன் உருக்கம். T20 சிறந்த ஹாக்கி வீரர் விருதை பெற்ற இந்திய அணி கேப்டன் ஹர்மன்பிரீத் சிங். சிறந்த கோல்கீப்பராக இந்தியாவின் PR ஸ்ரீஜேஷுக்கு விருது அளித்தது சர்வதேச ஹாக்கி கூட்டமைப்பு.